ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜண்ட் ஆஃப் டீசர். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம சூர்யா அவர் நடிப்பில் வெளியாக இருக்கிற சூரரை போற்று படத்தோட ப்ரீமியர் ரிவ்யூ. எஸ், இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் வேர்ல்டு வைட் இன்றைக்கி ப்ரீமியர் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லும். ஸோ அதோட ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குறோம். அண்ட் டோன்ட் வரி கைஸ், இது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு சஸ்பென்ஸும் உடைக்க போகிறதில்ல. டெஃபினெட்லி திஸ் இஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, இந்த ரிவ்யூக்கு போலவாங்க. ஓகே, இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது நம்ம ஏர் டெக்கான் ஃபவுண்டர் ஜா கோபிநாத் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறுனு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வந்து கம்ப்ளீட்டான ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை, இது கம்ப்ளீட் பயோபிக் மூவி கிடையாது. அதில் இருக்கிற சில பல இன்சிடென்ட் மட்டும் வச்சுட்டு இவங்க ஒரு கதைக்களம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதோட மெயின் பிளாட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் அதாவது ஒரு பெரிய ஆம்பிஷனோட சிட்டிக்கு வராரு. அதாவது பணக்காரர்கள் மட்டுமே உபயோகிக்கக்கூடிய அந்த ஒரு விமான போக்குவரத்தை வந்து ஏழை மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய மிகப்பெரிய ஆம்பிஷனாக இருக்குது. அதை வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள்னே சொல்லி சொல்லலாம். ஸோ அதை நோக்கி பயணிக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பரிஷ் ராவல் ஒரு பாலிவுட் ஆக்டர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு பெரிய சவாலாக இருக்கார், மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறாரு. அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தர்னு சொல்லி சொல்லலாம், ஒரு பிக் ஷாட்னு சொல்லி சொல்லணும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸை கொண்டு வராரு. நம்ம சூர்யா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணாலும் அதை வந்து உடச்சிடுறாரு. அவ்வளோ ஒரு செல்வாக்காக இருக்கிறாரு, எந்த பக்கமும் போக முடியல. நம்ம சூர்யா அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் செக் வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளைட் எப்படியாச்சும் கொண்டு வந்து இது பண்ணணும்னு சொல்லி பார்த்தாலும் எண்டு மூட்டில் வந்து செக் வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனை உருவாக்குறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம சூர்யா அவர்கள் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வருது. காசுனால் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நிறையா கடன் வாங்குறாரு, வட்டிக்கு வாங்குறாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதாவது அவர் வாழ்க்கை தரமே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு டவுனுக்கு வருதுன்னு சொல்லி சொல்லணும். குடும்பத்தை ஒய்ஃபோட பிரச்சனையாகுது. இந்த ஒரு அவருடைய ஆம்பிஷனால் அவர் லைஃப்க்கு ஏகப்பட்ட த்ரெட்ஸ் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ இதையெல்லாம் தாண்டி எப்படி அவர் வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவ்வளோ நிறையா பல இதை வந்து இழக்கிறாரு, அதெல்லாம் தாண்டி எப்படி அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம ஃப்ளைட்டை வந்து ஏழை மக்களுக்கு கொண்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக கொடுத்துக்கிற படம் தான் இந்த சூரரை போற்று. ஓகே, அண்ட் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லவே தேவையில்லை, நம்ம சூர்யா அவருடைய ஆக்டிங் தான். கிளாஸான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிங். வேறு எந்த நடிகருக்கும் இந்த அளவுக்கு பொருந்துமானு சொல்லி பார்த்தாலும் முடியாதுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் கண்ணிலிருந்து அவ்வளோ ஒரு ஆக்டிங் இந்த மூவியில் கொடுத்துருக்காரு. நம்ம சுதா கொங்கார் அவர்கள் அந்தளவு அவர்கிட்ட ஒர்க்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்டிங், ரொமான்டிக் இதாகட்டும், இல்லை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கலவையாக அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு கிளாஸான ஆக்டிங், டெஃபினெட்லி ஹி டிசர்வ்ஸ் அவார்டுன்னு சொல்லி சொல்லணும். ஒரு அவார்டு வாங்குறதுக்கான ஒரு தகுதியுள்ள ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். அண்ட் செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட், படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ்குமார் ஃபேபுலஸ் மியூசிக், சூப்பர் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்காங்க. பாடல்கள் அற்புதமான ஒரு பாடல்கள், அவ்வளோ வரிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அது கொண்டு போகிற விதமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேபுலஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இன்னும் பின்னிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லலாம். படம் ஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு தூக்கி நிறுத்துது படத்தோட இதுவேன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தேர்ட் இது பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அதாவது பூமித் ரெட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு எடிட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, கிளாஸாக இருக்குது, அவ்வளவு கண்ணில் ஒத்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப அதாவது எல்லா சீன்ஸுமே ஒரு ரியலிட்டியாக எடுத்துருக்கிறாங்க, நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோர்த் ப்ளஸ் பாயிண்ட், நம்ம சுதா கொங்கார் அவர்கள் பர்ஃபெக்ட் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இறுதி சுற்று எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி கொடுத்தாங்களோ அது போலவே இந்த படத்தையும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக கொடுத்தது வந்து நம்ம சுதா கொங்கார் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சாகணும். அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது கதைக்களம், எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். அண்ட் ஃபிஃப்த் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம சூர்யா அவர்கள் ஸ்டுடியோ என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லி சொல்லணும். நம்ம சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு மிகுந்த பலமாக தான் இருந்திருக்குது. எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் இந்த படத்தை வந்து முடிச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேபி ஒரு சில சீன்கள் லேக் அடிக்கிறது அது மட்டும்தான் வேறு, மற்றபடி எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. அவ்வளவு சூப்பரான ஒரு நேர்த்தியான படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய படம் கேஸ், டோன்ட் மிஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் சூர்யா ஃபேன்ஸ், நாட் ஒன்லி ஃபார் சூர்யா ஃபேன்ஸ், அனைத்து தமிழக மக்களும் பார்க்கக்கூடிய வேண்டிய படம் தான் இந்த ஒரு சூரரை போற்று. மிஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல், நாட் ஒன்லி வீக்கெண்ட், தீபாவளிக்கு பெரிய விருந்தாக அமைச்சிருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு சூரரை போற்று படத்தை பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லெஜண்ட் ஆஃப் டீசர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.